Lira. Uyo! வணக்கம் நண்பர்களே, வெல்கம் பேக் டு சேனல். இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, ஒண்ணு என்னங்க, நம்ம பின்னாடி உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நம்ம எங்க நடந்து போயிட்டு இருக்கோம்னு பாத்தீங்கன்னா, ட்ராக் மேலதான் நடந்து போயிட்டு இருக்கோம். எங்க போறோம்னு பாத்தீங்கன்னா, மீன் பிடிக்க தாங்க போறோம். ஆக்சுவலி இது வந்து பாத்தீங்கன்னா, நான் ஏகப்பட்ட தடவை மீன் பிடிச்சிட்டோம், சரியா இதே ஒரு வீடியோவா எடுக்கக்கூடாதுன்னு சொல்லி எடுத்து போட்டாங்க. ரெண்டு தூண்டில் இருக்கு, அதுக்கப்புறம் ஒரு துணி இருக்கு. துணி வச்சு கொஞ்சம் சின்ன சின்ன மீனா தான் பிடிப்போம், தூண்டில் வச்சு பெரிய மீனா பிடிப்போம் நம்புறோம். ஆனா மீன் மாட்டாது, கிடையாது. அப்படியே ஓடும் போது கையில வேணா பெரிய மீன் பிடிச்சிருக்கோம், ஆனா துணியில தாங்க எங்களுக்கு ஏகப்பட்ட மீன் மாட்டோம். அதுவும் குட்டி குட்டி மீனா தான் மாட்டோம், பெரிய மீன் மாட்டாது. அந்த குட்டி குட்டி மீன் அப்படியே போய் தொட்டியில போட்டு அது பெரிய மீனா வளர்த்து நாங்க சாப்பிடுவாங்க. நான் சாப்பிட மாட்டோம், அந்த இவன் வீட்டு தொட்டியில இருக்கு, அவன் வீட்டு தொட்டியில இருக்கு. ஏன்னா எங்க வீட்டு தொட்டி கிடையாது. அதான் அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா, நம்ம எந்த இடத்துல மீன் பிடிக்க போறோம்னு பாத்தீங்கன்னா, மினி டேம்னு சொல்லி ஒரு வீடியோ வந்து நம்ம திராட்டில போட்டிருப்போம். அந்த 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 டேம்ல பாத்தீங்கன்னா, கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் இல்ல நல்லாவே கம்மி ஆயிடுச்சு. அங்க வந்து பாத்தீங்கன்னா, கொஞ்சம் கொஞ்சம் மீன் அப்படியே துணியை வச்சு பிடிச்சாலே மீன் மாட்டிக்கும். சின்ன 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 மீன் தாங்க, அதை அப்படியே மாட்டி அப்படியே நம்ம எடுத்து வளர்த்து நல்லா பெருசாலே சாப்பிடணும். நம்மளோட அந்த இடத்துக்கு வந்தாச்சு, நான் உங்களுக்கு தண்ணியை காமிக்கிறேன். ரொம்ப கம்மியா இருக்குங்க, நேத்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் நீளடா, நேற்று அதிகமா இருக்கு. இனி காலையில மழை பெஞ்சிச்சு, அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா லைட்டா அதிகமா இருக்கு, ரொம்ப இல்ல. இந்த பாருங்க, தண்ணி எவ்வளோ கம்மி ஆயிடுச்சுன்னு. அப்பக்கும் இப்பக்கும் உங்களுக்கு டிஃப்ரெண்ட் எப்படி இருக்குன்னு தெரியல, ரொம்ப ரொம்ப கம்மி ஆயிடுச்சு. சரிங்க, அவங்க ரெண்டு பேரும் வந்து பாத்தீங்கன்னா கீழே போயிட்டாங்க, இப்ப நம்ம கீழ இறங்க ஆரம்பிக்கலாம். தண்ணி கிட்ட வந்தாச்சுங்க, தண்ணி பாத்தீங்கன்னா ரொம்ப 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 கம்மி ஆயிடுச்சு, ரொம்ப கம்மி ஆயிடுச்சுங்க. இதுதான் தண்ணி, ரொம்ப ரொம்ப கம்மியாச்சு. அவங்க பிடிக்கவே ஆரம்பிச்சுட்டாங்க. எத்தனை மீன் மாட்டோம், ஒரு மீன் செத்து கிடக்குடா, ஒரு மீன் செத்து கிடக்கு. ஏடா அது காமி, இந்த வரும் ஒரு மீன் செத்து கிடக்கு, சரிதா இந்த பாருங்க, குறவை மீன் செத்துச்சு. ரெஸ்ட் இன் பீஸ் மீன். அந்த மீன் வந்து பாத்தீங்கன்னா இறந்து போயிடுச்சு, அதுக்கு அப்படியே ரெஸ்ட் இன் பீஸ் சொல்லியாச்சு. தண்ணி ஆனா கொஞ்சம் ஜில்லுனா இருக்குப்பா. நீங்க பாத்தீங்கன்னா மீன் பிடிக்க ஆரம்பிச்சுட்டாங்க, இப்படிதாங்க பிடிக்கணும் மீன். ஆனா தண்ணி ரொம்ப கம்மியாயிருச்சு, இங்க பாருங்க என் கால் வரைக்கும், என் காலே அப்படியே தெரிதுங்க, பாதிதான் வருது தண்ணி. மாட்டிருக்கா, ஏகப்பட்ட மீன் ஓடுது, ஆனா அதே வந்து நம்ம சால் போட்டு பட்டா ஓடிடுது. ஏனே தெரியல, நான் மீன் காமிக்கிறேன் பாருங்களேன். உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல, எவ்வளவு குட்டியா இருக்கு பாருங்களேன். இல்லடா இல்லடா, ரொம்ப ரொம்ப குட்டி மீன் மாட்டி, ரெண்டு குட்டி மீன் மாட்டி இருக்கு. உங்க காமிச்சால அதே மாதிரி ரெண்டு மீன் மாட்டி இருக்கு, ரொம்ப ரொம்ப குட்டியா இருக்கு அந்த மீன். மொடா சங்கர் ஓட்டுக்கிறான், ஓபன் பண்ணிட்டு அப்பாவை தங்கச்சி தண்ணி புடுறா லைட்டா, தண்ணி புடி செத்துற இத்திர எடு எடு எடு, ஊக்குல இருந்து எடு, செத்துற போது எடு 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 எடு. ஏத்து இந்த டப்பாக்குள்ள போட, உயிரோட எத்தனை போய் உங்க தொட்டில வேணா விட்டுலாம். ஓகேவா, இது பாருங்க, இது ஏய் தரடா கிஞ்சன், இத
திறந்து தொலைய மாட்டேங்குது. வாயில ஒரு நாகியா கொஞ்சம் வந்துச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ மீன் மாட்டியிருக்குங்க. உங்களுக்கு ஒழுங்காக தெரியுது என்னன்னு தெரியல, மூணு மீன் மாட்டியிருக்கு. வேற லெவல் மீனாக மாட்டியிருக்கு. ஃபர்ஸ்ட் டைம் இவ்வளோ மீன் பிடிச்சிருக்கும். இன்னும் நாக்கு பூச்சி மட்டும் வீசி ஓடிச்சா? இல்லை நான் முள்ள பார்த்துடுவா. இல்லைடா மாட்டல, மூணு மீன் மாட்டியிருக்கு. என்னடா பக்குல இருக்கு, நல்லா பெரிய பெரிய மீனாவே மாட்டியிருக்கு. ஃபர்ஸ்ட் டைம் இவ்வளோ மீன் மாட்டியிருக்கு. ஃபர்ஸ்ட் டைம் தூண்டில் வச்சு தூண்டில் வச்சு பிடிச்சி நிறைய மீன் பிடிச்சிருக்கோம். ஆனால் இதை விட நிறைய பிடிச்சோம், ஆனால் தூண்டில் இல்லை ஃபர்ஸ்ட் டைம். இதுக்கு முன்னாடி ஏகப்பட்ட மீன் மாட்டிச்சு, ஆனால் அந்த தூண்டில் தூக்கும் போது நான் மூணு மீன் கிட்ட நான் தூண்டில் தூக்கும் போது போயிடுச்சு. நம்ம பேசுறது கேட்காது, தண்ணி அசைக்கும் போது தான் அதுக்கு தெரியும். பேசுறதெல்லாம் கேட்காது இதுக்கு. நிறைய தடவை மாட்டிச்சு, வீடியோ எடுக்கலாம் எடுக்கலான்னு இருந்தேன். கேமரா ஆன் பண்ண உடனே ஒரு மீன் கூட மாட்டி தொலைய மாட்டேங்குது. கொஞ்சம் ஐயோ கொஞ்சம் நீனே தெரியும் எப்படி மாட்டிக்குது பாத்தியா? இரு டப்பா திறங்க. திறந்துட்டியா? பத்து இல்ல, நம்ம பிடிச்ச மீனாச்சுங்கொட்டில இருக்கிறது மொத்தத்தையும் நாங்க எத்தனை போயிடும். சாவடிச்சிட்டியா? சாவடிக்கல. மீன விட்டாண்டா எவ்வளவு பெரிய மீன்டா. கடவுளே இப்போ ஏதாச்சும் மாட்டு, மாட்டினா மட்டும் போதாது. எங்க டப்பால வந்துரு, அங்க தொட்டில இருந்து நிறைய மீன் இருக்கு. நீனா அதுல வந்து மெம்பர்ஷிப் வாங்கிக்கோ. மெம்பர்ஷிப்புக்கு நீ எதுவும் பண்ண வேண்டாம், உன் வாய் மட்டும் அந்த முன்னில வச்சுனா மாட்டிக்கலாம். வந்துடலாம் மாட்டிக்கல, எங்க மெம்பர்ஷிப்புக்கு வந்துக்கலாம். ஒரு அஞ்சு வருஷம் கழிச்சு புனி ஏற்றி நாங்க சமைச்சு சாப்பிடுவோம். சரிங்கக்கா, கொஞ்சம் தூரம் வந்துக்கிறேன் நான். அதுதான் குறவை தக்கன்னு ஏதோ சொல்லுவாங்களே. ஒரே ஒரு மீன் செத்துருச்சு, இன்னைக்கு ரெண்டு மீன் செத்துருச்சு. அந்த ரெண்டு மீனுக்கும் ரெஸ்ட் இன் பீஸ்.
நாங்க புடிச்சிருந்தா போய் செத்துறோம். இத்தன மீன் மாட்டி விட்டுறோம். 7 6 கிட்ட மீன் மாட்டி விட்டுறோம். கேமரா ஆஃப் பண்ண போய் 3 மீன் மாட்டி விட்டோம். 6 மீன் மாட்டி விட்டுருச்சு. இப்படி எடுத்து அப்படியே பறந்து ஓடி போயிடுச்சு. எப்படி தெரியுமா இப்படி எடுத்து இங்க வந்துச்சு. 2 மீன் இவனால விட்டுருச்சு. இன்னொன்னு கையில புடிச்சதுக்கு அப்புறமா போச்சு. ஒரு மீன் இவன் கையில வச்சிருந்தான் விட்டுட்டான் கீழ. 2 மீன் அதான் இருக்குதுலயே நாங்க நீ புடிச்சது. ஆமா இருக்குதுலயே பெரிய மீன். அது இவனா விட்டோம். சொல்ல மாதிரிட்டேன். நம்ம வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு விளாக்ஸில் வரும், ஒரு நாளைக்கு த்ராட்டில் வரும். ஒரு நாளைக்கு விளாக், ஒரு நாளைக்கு த்ராட்டில். அதுவும் கன்ஃபார்மாக வருமானு தெரிலங்க. முடிஞ்ச அளவுக்கு போட ட்ரை பண்ணுறேன், கன்ஃபார்மானு தெரில. என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் ட்ரை பண்ணுறேன். ஒரு நாளைக்கு மிஸ்டர் விளாக்ஸில், ஒரு நாளைக்கு மிஸ்டர் த்ராட்டில். 50 பேரை சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. அதுவே பெரிய சப்போர்ட் தான். ஜட்டிக்கு இதுக்கு பேர் என்னதோ சொல்லுவானே, என்ன பேர் அது? நாக்புச். இல்லை இன்னொன்று சொல்லுவான்டா, இல்லை என்ன ஏதோ சொல்லுவியே, புளிக்கு. ஆ புளிக்கே ஏதோ சொல்லாத சொல்றா. இன்னொன்று புளுக்குன்னு சொல்றா, புளுக்கு புளிக்கு. அப்படி வாயில முடிச்சு